நம்ம இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கற்பனை என்பது எண்ணத்தில் வருவதா அல்லது சிந்தனையில் வருவதான்றது தான் க்வெஸ்சனு. இதுவும் நம்ம ஃப்ரெண்டு தான் கேட்டிருந்தாங்க. எண்ணம்ன்றது நமக்கு கண்டினியூவாக வந்துட்டுருக்குன்னு தெரியும், அது எண்ணத்தின் தொகுப்பு மனதுன்றது தெரியும். நமக்கு மனது இருக்கிறது தெரியுது, ஆனால் மனது வந்து ஒரே மனதாக தெரியுது, அது பல விதமான ஆழத்தில் இருக்குது. மனதின் ஒரு முனை இங்கே புலன் மூலமாக நமக்கு வெளியில் வேலை செய்யுதுன்னா இன்ஃபர்மேஷனாக, அதனோட அடுத்த முனை மனமற்ற நிலைன்னு சொல்லுவாங்க, சிந்தனையற்ற நிலை, எண்ணமற்ற நிலை என்ற அளவுக்கு சொல்லுவாங்க. அதாவது சிங்குலாரிட்டி நிலைன்னு சொல்லுவாங்க, டெல்டா ஃப்ரீக்வன்சி இருக்கிற நிலைன்னு சொல்லுவாங்க. மனம் பிளவுபட்டிருக்க நிலை, மனம் ஒருங்கிணைந்த நிலைன்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். மனம் ஒருங்கிணைந்த நிலையில் விஸ்டம் செயல்படுது, டோட்டல் கான்ஷியஸ்னஸ் செயல்படுது. மனம் பிளவுபட்டிருக்க நிலையில் எமோஷன்ஸ் செயல்படுது, எமோஷன்ஸ் அடிப்படையில் விஷயங்கள் கனெக்ட் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரிசல்ட்ஸ் வருது. இந்த எமோஷன்ஸில் இருக்கப்போ எமோஷனே நமக்கு ரிலேட்டட் டு தி ஏற்கனவே நடந்த விஷயத்தை பொறுத்து தான் நமக்கு வருதுன்னு தெரியுது. அந்த மாதிரி நடந்த விஷயங்கள்லேருந்து கனெக்ட் ஆகுறதுன்றது சிந்தனை. அதையும் வந்து நம்ம பதட்டப்படாத எமோஷனாக இருக்கிறப்போ நம்மளால் சிந்திக்க முடியும். சிந்திக்கிறதுன்றது நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து சிந்தனை எண்ணங்களை கோர்க்கிற மாதிரியான விஷயம். அப்படி கோர்க்கும்போது அது வெர்டிக்கலாக நம்ம அடுக்கி வைக்கிறோம். வெர்டிக்கலான்னு போகும்போதே அது ஆழமான சிந்தனையாக போகுது, அதன் வேர்வர்களும் போய் ஆராய்ச்சி தெளிவு முடிவுன்றது நமக்கு புரியுது. ஏற்கனவே பேட்டர்னில் இருக்கிறதுனோட அடிப்படையில் தான் இது இருக்கும், புது பேட்டர்ன் இதில் இருக்காது, எந்த க்ரியேட்டிவிட்டியும் இருக்காது. ஆனால் அது வந்து நல்லதானா ஒரு விஷயமா நல்லதில்லாத விஷயமான்றத நம்ம முடிவு பண்ணுறதுக்கு, காஸ் அண்ட் எஃபெக்ட் முடிவு பண்ணுறதுக்கு ஏற்கனவே இருந்ததுனோட அடிப்படையில், நம்ம அனுபவத்தின் அடிப்படையிலையோ இல்லை நம்ம கற்றறிவு மூலயமாவோ நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்துலேருந்து இது இருக்கும். இல்லைன்னா ஆசையை அடையிறதுக்காக நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் மூலயமா, மற்றவங்க அடைஞ்ச விஷயங்கள் மூலயமா நம்ம அடையிறதுக்கான வழிகளை ஏற்படுத்துறது தான் இந்த சிந்தனையாக இருக்கும். எல்லாமே பேட்டர்னில் இருக்கிறது தெரிஞ்ச விஷயமாக இருக்கும். ஆனால் கற்பனை, இமேஜினேஷன், க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் வந்து நம்ம கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால நமக்கு ஒரு பர்டிகுலர் இது மேலே ஒரு ஆசை இல்லாதப்போ ஒரு படைப்புத்திறன் நம்ம மூலமாக செயல்படுறப்போ, அதாவது பற்றறிவும் கற்றறிவும் ஆசை செயல்படாதப்போ நம்ம அனுபவமும் செயல்படாத அளவுக்கு ஃப்ரீயாக இருந்து ஓப்பனான மைண்டோட ஒரு விஷயத்துக்கூட நம்ம இன்ட்ராக்ட் ஆகும்போது நம்ம அறியாமல் நம்ம ஆழ்மனத்துக்கூட கனெக்ட் ஆகிடும். அந்த ஆழ்மனம்ன்றது டோட்டல் கான்ஷியஸ் மைண்டுன்றது, அந்த சிங்குலாரிட்டி மைண்டு கூட கனெக்ட் ஆகிடும், விஸ்டம் கூட கனெக்ட் ஆகிடும்னு சொல்கிறோம். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போயிருப்போம். அப்போ நம்ம வழியாக ஒரு முழுமையான அறிவு செயல்பட்டு ஒரு செயலில் ஒரு விளைவை கொண்டு வர்றதுக்காக நம்மளை நகர்த்தும். அதை நம்ம இன்ட்யூஷன் கூட சொல்லுவோம். டக்குன்னு ஒரு விஷயம் தோணுச்சுன்ற மாதிரி சொல்லுவோம். ஏற்கனவே இல்லாத விஷயம் ஏற்கனவே இருக்கிறதுனோட தொடர்ச்சியாக அதே மாதிரி போகாமல், பேட்டர்னில் போகாமல் சட்டென்ற ஒரு கலை விடுதல். நமக்கு போயிட்டே இருக்கும் தெரியும் செடி, டக்குன்னு ஒரு இடத்துல கலை விட்டு வேறு மாதிரி போகும், நிறைய பிரான்ச்சஸ் ஆகும். அந்த மாதிரி போயிட்டே இருக்க பேட்டர்னில் டக்குன்னு ஒரு மாற்றம், அது புதுசாக இருக்கும், அது என்ரிச்னஸை கொடுக்கும். நமக்கு தெரியும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மரம் போனால் எவ்வளோ விளைவு பழம் நமக்கு கிடைக்கும்னு. சட்டன் ஒரு கிளை விட்டு போகிறப்போ அந்த கிளையை ஒரு மரம் அளவுக்கு நமக்கு பலன் தருதுன்னு புரியுது. அந்த மாதிரி இந்த இமேஜினேஷனில் புது விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புது விதமான கனெக்ஷன்ஸ், வேறு வேறு பேட்டர்ன்ஸ் கனெக்ஷன்ஸ், அந்த கான்ஷியஸ்னஸ்ஸோட ஃபுல் கான்ஷியஸ்னஸ், ஓஷியானிக் கான்ஷியஸ்னஸ்ன்னு நான் சொல்லியிருப்போம். அந்த கான்ஷியஸ்னஸ்லேருந்து எந்தெந்த ஃபுட் செயினில் இருந்துன்னு நமக்கு தெரியாத ஃபுட் செயின்லேருந்து வேறு வேறு டைமென்ஷன்ஸ்லேருந்து இணைந்து ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். அதாவது வேறு வேறு ஃபுட் செயின்ஸ்லேருந்து நமக்கு ஒரு ஃபுட் வெப் கிடைக்கும், கனெக்ட் ஆகி அந்த புதுசான ஒரு கான்ஷியஸில் கனெக்ட் ஆன ஒரு விஷயம் நமக்கு புது விஷயத்தை தரும், படைப்பத்தினை தரும், அது அந்த உலகத்தில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் நம்மளோட ஸ்பேஸ் அண்ட் டைமை ரொம்ப ஸ்பீடாக்கியிருக்கேன். நமக்கு தெரியும் வேறு லெவலில் நம்ம ட்ராவல் பண்ணுற அளவுக்கு இந்த
தகவல் பரிமாற்றத்தில் கிட்ட கம்யூனிகேஷனில் கிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிறதுலேருந்து ஒரு வேலை ஒரு செகண்டில் நம்ம எவ்வளோ செய்ய முடியுன்றதுல இல்லை எல்லாமே நம்மளை ஸ்பீடாக இருக்குது. அந்த காலத்தில் மனோவேகத்தில் நம்ம செயல்பட முடியாது. நம்ம ஒரு விஷயம் நினச்சோன்னா அது செய்கிறதுக்கு லேட் ஆகும், அதை வெளியில் 3D நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒரு லெட்டர் போட்டோனால நம்ம எண்ணங்களை சொல்கிறோன்றப்போ அது கருத்து பரிமாற்றத்துக்கு அது போய் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியும். ஆனால் இப்போ நம்ம நினச்ச அடுத்த செகண்டு 3D வேர்ல்டில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம அனுப்ப முடியுது லெட்டரை, நம்ம கருத்துக்களை. அதாவது தூரத்தை நம்ம வேகத்தால் கடந்துட்டோம். நம்ம மேலும் ஸ்பீட் அண்ட் அக்யூரேட்டாக செயல்படுறதுக்கான எஃபிஷியண்ட்டாக செயல்படுறதுக்கான எல்லா பொருட்களும் உலகத்தில் உருவாகிட்டே வர்றது, நம்மளை என்ரிச் பண்ணிகிட்டே வர்றது. இந்த நம்ம டைவர்சிட்டி ஒவ்வொருத்தரோட தனித்தன்மை அடுத்தவங்களை என்ரிச் பண்ணுறதா க்ரியேட்டிவான ஒரு விஷயமாக மாறிக்கிட்டே வருது. இது உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன். நன்றி.